என்னால் இது வரைக்கும் என்னை பெற்ற தாய்க்கு ஒரு கிராம் கூட சொந்தமாக வாங்கி தர முடியல. அதனால் நான் தினந்தோறும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த நகையில் வந்து அந்த நகைக்கு வந்து அவங்க போட்டு கமலுக்கு வந்து பவுனு தண்ணி தெளித்து போடுவாங்க. அதை நினச்சி நினச்சி ஒரு அரசு ஊழியராக இருக்கிறேன். என்னோடய சம்பளம் வந்து 15,000. என் அந்த குடும்பத்துக்கு தான் சரியான தோத்தம், மற்றபடியாக எதுவும் செய்ய முடியல. நான் கொஞ்சம் பொது சேவை சிந்தனை உள்ளவேன். ஆனால் இந்த ஈசா மூலிமா நான் இன்றைக்கி 3 பவுன் எங்கள் அம்மாவுக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அது இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய வலிமையும் பெருமையும் சேர்க்கும் என்று நினைக்கிறேன். பயமாக தான் இருந்தது. எல்லாரும் பணம் பார்த்தா மாறிடுவாங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 நம்பர் பண்ணியிருந்தேன் சார், 2 வாரத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தார் சார், என்னை அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் உள்ளே வரவே இல்லை. அப்போ என்னை கூப்பிட்டு பேசினார் பாபு சாரும் ஜெயந்தன் சாரும் கூப்பிட்டு பேசினாங்க, சார் வேறு எதுவும் பிஸ்னஸ் உள்ளே வரல, இந்த 300 நம்பரை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அதனால் நான் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் சார், எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்து போயிட்டு அந்த வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன் கஷ்டப்பட்டார். அப்போ தான் எனக்கு முத நம்பிக்கையே வந்தது, ஓகே நம்ம கரெக்டான இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னு. எதனால அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் யார் சொல்லுவா, தூக்கிட்டு வர ஒரு நபர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் இல்லையா. ஸோ அதனால் எனக்கு முழு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன், எடுத்து பண்ணுங்க கம்பெனி கொடுக்கலாம், என் வீட்டை வைத்து தரேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே பிஸ்னஸ் வந்தது, தொடர்ந்து பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சது, பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. இப்போ பெரிய டிமாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் சொன்னார் இல்லையா ஆல்டோ கார் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு, அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்தது. நான் அப்போ தான் சொன்னேன், சார் ஓகே நான் 25,000 நம்பர் நான் பண்ணுறேன், எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அதுக்கெலாம் ஸ்லாப் போடல, 10,000 தான் போடுறேன், நீங்கள் 10,000 முடிங்க, உங்களுக்கு கேட்டேன் நான் வாங்கி தரேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு முடிஞ்சது. என்னோடய லட்சியமே என்னென்னா வெயிட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ வரல, நான் ஒரு 10 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். நான் 7 வருஷமாக மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் இன்சூரன்ஸ் கம்பெனியில், அப்பயும் வாங்க முடியல. ஒரு MLM கம்பெனியில் 1.5 வருஷத்தில் 10 லட்சம் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அப்பயும் வாங்க முடியல. ஆனால் இங்கே வெறும் 3.5 மாசத்தில் ஒரு கார் வாங்கியிருக்கேன், 6 லட்சம் ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஒரு வீடு கட்டியிருக்கேன். இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், எல்லா வாய்ப்புமே கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் வறுமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாய்ப்பில் இருக்கிற கஷ்டம் தெரியாது, வறுமைக்கு இருக்கிற கஷ்டம் இருக்குது இல்லையா, அதை பார்த்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிதுன்னா இது ஈசா எனர்ஜி மூலமாக தான். நாங்கள் வந்துக்கிற எல்லாருமே கொடுத்தவனாக முடியும், எல்லாரும் கொடுத்தவனாக விரும்புறமா இல்லையா, விரும்ப இருக்கா இல்லையா சார், பணம் வேணுமா வேணாமா, யாருக்கு வேணாமா? ஸோ இது ஒரு பெரிய விஷயம், இதை எடுத்து பண்ணுங்க. நான் அச்சீவ் பண்ண மாதிரி என்னை விட பெருசாக அச்சீவ் பண்ணலாம், நீங்கள் என்னை விட பெரு திரும்ப செலுத்தவங்க அதிக பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ என்னன்னா ஒரு 100-200 பேர் வந்து ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, அவங்களால ஏன் பண்ண முடியல என்னால் ஏன் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் கூப்பிட்டு சொன்ன விஷயம் தான்.
50,000 ரூபாய் திருப்பி தரேன், எடுத்துமே கொடுத்துருங்க, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன் எடுத்துன்னு ஒரு ஓடி போயிடலாம்ல சார். இதே 50,000 ரூபாய் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன். அந்த லஞ்சத்தை 3 வருஷம் ஆச்சு நான் திருப்பி வாங்குறதுக்கு. இங்கே என்னென்னா நான் கொடுத்த 3 வாரத்தில் திருப்பி கொடுக்குறேன் சார். நீங்கள் எடுத்துமே கொடுத்துருங்க, நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் எடுத்துங்க, என்னை கையெழுத்து கும்பிட விட்டுருங்க. அப்போ என்ன தெரியுது, நேர்மையில் ஒரு விஷயம் தெரியுது, எங்கே நேர்மை இருக்குதோ அங்கே வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அந்த வெற்றி தான் இது. எல்லாமே எடுத்து பண்ணுங்கள். தேங்க்யூ.